ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 1988 டேன் மேன்சினியோட டேரக்ஷனில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன சைல்ட்ஸ் பிளே, அந்த படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் அவங்களோட பையனுக்கு பர்த்டே ப்ரெசெண்ட்டாக அவனுக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த பொம்மை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள சுற்றி ஏகப்பட்ட அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி நிறைய கொலைகளும் நடக்குது. ஒன்ஸ் அந்த பொம்மையை பற்றின விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிட்டக்கப்புறம், அந்த பொம்மைக்கிட்டேருந்து தன்னோட பையனையும் அவங்களும் எப்படி காப்பாற்றிக்கிட்டு தப்பிச்சுக்கினாங்க அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த சைல்ட்ஸ் பிளேன்ற மூவி. ஸோ இப்போ வாங்க இந்த படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யாரோ ஒருத்தர் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேர் பார்த்தீங்கன்னா மைக் நாரிஸ், நம்ம மைக்னே கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஒருத்தர் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காருல, அந்த ஓடிட்டுருக்கவனோட பேர் சார்லஸ் லீரே. என்ன காரணத்துக்காக துரத்துறாரு சொல்லிட்டு தெரியல, பட் அவங்க துரத்திட்டு போயிட்டுருக்காரு. அப்படி அவனை துரத்தும் போது மைக் பார்த்தீங்கன்னா அந்த சார்லஸோட கால்லேயே ஷூட் பண்ணிடுறாரு. இதனால் அவன் நொண்டி நொண்டி நடந்து போகிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்லஸோட கூட்டாளி அங்கே காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா எடி. அந்த எடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சரவுண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த சார்லஸை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். சார்லஸும் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுறா சொல்லிட்டு கத்துறான், பட் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா தப்பிக்க வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க ஒரு டாய் ஷாப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை சேஸ் பண்ணிட்டு அந்த டாய் ஷாப்புக்குள்ளே போகிறாரு. அவனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மைக் சார்லஸோட நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறாரு. நெஞ்சில் ஷூட் பண்ணாலும் அவன் அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். மைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் எங்கன்னு சொல்லிட்டு அந்த டாய் ஷாப்புக்குள்ளே தேடிட்டுருக்காரு. ஸோ அந்த சார்லஸ்க்கும் தெரிஞ்சு போயிடுது, அவ்வளோதான் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை ரேக் இருக்குது, ஸோ அது மேலே அப்படியே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் தான் அங்கே இருக்க பொம்மையை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க பாக்ஸில் இருக்க பொம்மையை வெளியெடுத்து அதுக்கு மேலே ஏதோ ஒரு ஸ்பெல்லை கேஸ் பண்ணுறான். அப்படியே அவன் ஸ்பெல்லை கேஸ் பண்ண வெளியே காட்டுறாங்க, வானத்துக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இடி இடிக்குது. இது அந்த போலீஸ் ஆஃபீஸர் மைக்கும் நோட் பண்ணுறாரு. ஸோ இவன் ஸ்பெல்லை கேஸ் பண்ணி அந்த முடிக்கிற சமயத்தில் அந்த வானத்தில் இடி இடிச்சதுல அது டைரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டாய் ஷாப்பை அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த இடி இடித்து அந்த டாய் ஷாப்பே பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிடுது. நம்ம மைக்குக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்படுது. அதனால் சார்லஸ் உயிரோடு இருக்கானா சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போகும்போது அந்த சார்லஸ் இறந்தே போயிடுறான். பட் அவன் ஸ்பெல்லை கேஸ் பண்ண அந்த பொம்மையை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம படத்தோட லிட்டில் ஹீரோவை காட்டுறாங்க. இந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டி பார்க்லே. இந்த பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அதனால் அவனுக்கு வந்த ப்ரெசன்ஸை பிரித்து பார்க்கணும் சொல்லிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து ப்ரெசன்ஸ்லாம் பிரித்து பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிறான். ஏன்னா அவன் எதிர்பார்த்த ஒரு பொம்மை அதில் இல்லை. அந்த பொம்மைக்கு பேர் பார்த்திங்கன்னா சக்கி. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போமே, அந்த சார்லஸ் லீரே ஒரு பொம்மை மேலே ஸ்பெல்லை கேஸ் பண்ணியிருப்பானே, அந்த பொம்மை தான் நம்ம ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பொம்மை இல்லாததுனால அவன் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிறான். பட் அவங்க அம்மா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நான் எப்படியாவது அதை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கடையில் வேலை செய்வாங்க. அந்த கடையில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் மேகின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மேகி பார்த்திங்கன்னா இப்போ உடனே ஆண்டியோட அம்மா கிட்ட வந்து, ஆண்டி ஒரு பொம்மை கேட்டால் சொன்னல, அதை ஒருத்தர் கீழே சீப்பான விலையை விற்கிறான், ஸோ உடனே வா வாங்கிடலாம் அப்படின்னு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஹோம்லெஸ் மேன் பார்த்திங்கன்னா நிறைய பொம்மைகளை பொறுக்கி போட்டு விட்டுட்டுருக்கான். அதில் அந்த சக்கி பொம்மையும் இருக்குது. உடனே ஆண்டியோட அம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு டேரெக்டாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அதை அவங்க பையன் ஆண்டி கிட்ட காட்டுறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை செக் பண்ணி பார்க்கறதுக்கு அதுக்கிட்ட பேசுகிறான். அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா திருப்பி பேசுது. ஸோ இதில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா சொல்லிட்டு ஆண்டியோட அம்மாவும் ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போட்டுடுறாங்க. ஸோ ஆண்டியோட பர்த்டே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலேன்ற ஒரு சோகம் இருந்தாலும், பட் என்ன பண்ணுறது, அவங்க கம்பல் பண்ணுறதுனால அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம ஆண்டியோட அம்மா போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக ஆண்டியை பார்த்துக்க சொல்லி மேகியை வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ மேகியும் பார்த்தீங்கன்னா ஆண்டியை தூங்க வச்சுட்டு ஹாலில் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் போது யாரும் அவங்களுக்கு பின்னாடி போகிறாமே அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா கிச்சனில் நிறைய பொருள் கொட்டி கிடக்குது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஆண்டி தான் பண்ணியிருப்பானோ சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பும் போது சுத்தியில் வச்சு யாரோ அவங்கள அடிக்கிறாங்க. அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பயந்து கிச்சன் பக்கத்தில் இருக்க ஜன்னல் அப்படியே போய் விழுந்துடுறாங்க. விழுந்த ஃபோர்ஸில் அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்து அவங்க இறந்தே போயிடுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஆண்டியோட அம்மா கேரன் இருக்காங்களே, அவங்களும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி மேகி இறந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் இந்த சுத்தியில் வச்சு தான் யாரோ மேகி அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கேரனும் அந்த சுத்தியில் பார்க்குறாங்க. அது அவங்க பையன் ஆண்டி டூல்ஸ்லாம் வச்சு விளையாடுற ஒரு சுத்தியல். அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டி அதை பண்ணியிருப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்களா கேட்கும்போது, இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, இதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா மேபி அப்படின்னு அவர் சொல்ல வராரு ஏதோ.
ஆனால் ஆண்டியோட அம்மா கேரனுக்கு புரிஞ்சு போச்சு, அவர் ஆண்டியை தான் ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோமா இன்னைக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க சொல்லிட்டு அவர் அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டி இருக்காங்கல்ல அவன் பார்த்தீங்கன்னா, சக்கி என்னோட பேசுது, அது வந்து என்னை டிவி போட்டு நியூஸ் பேக்கர்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்பனையாக சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேட்டு ஏற்கனவே டென்ஷனாக இருந்தாங்க, அதனால் அவனை கத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி அவனை தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவனை போய் பிளே ஸ்கூலில் போய் விடுறதுக்காக போகிறாங்க. ஒன்ஸ் அந்த கேரன் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டியை பிளே ஸ்கூலில் விட்டுட்டுக்கப்புறம் உடனே கேரன் அங்கேருந்து கிளம்பிட்ட உடனே ஆண்டி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் கையில் இருக்க அந்த சக்கி பூமியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்கயோ. எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் ஏறி எங்கேயோ போயிட்டுருக்கான். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல. அப்புறமா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சக்கியை உட்கார வச்சுட்டு அவன் எங்கேயோ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு போயிடுறான். ஸோ அவன் உட்கார வச்ச இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, ஒரு பழஞ்ச வீடு, இப்போ யாரும் யூஸ் பண்ணல போல இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே யார் இருக்கான்னா, ஸ்டார்டிங்கில் இந்த சார்லஸை ஒருத்தன் விட்டுட்டு போயிடுவாங்கள அவனோட கூட்டாளி எடின்னு ஒருத்தன், ஸோ அவன் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான். இப்படி அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யாரோ அந்த வீட்டுக்குள்ளே வரா மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் இப்போ அந்த சக்கி பொம்மை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க கேஸ் அப்படி திறந்து விடுற மாதிரி நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த கிச்சன்லேருந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, டேரெக்டாக அந்த கிச்சன் டோரை திறந்து அப்படியே ஷூட் பண்ணுறான். அந்த சக்கி பொம்மை ஏற்கனவே கேஸை திறந்து வச்சதில்ல, அதனால் இவன் ஷூட் பண்ண ஃபோர்ஸில் அந்த வீடே வெடிச்சு செதறிடுது, அந்த எடி அங்கேயே காலி. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே ஆண்டியை ரெக்ரூட் பண்ணி அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரனே ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. ஸோ கேரன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் ஆண்டி கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவன் சக்கி தான் அந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரனும் பார்த்தீங்கன்னா ஆண்டி கிட்ட போயிட்டு, ஆண்டி அது வெறும் ஒரு பொம்மை தான், நீ பண்ணுறதெல்லாம் உடனே நிறுத்து, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு கேரனும் கேட்கும் போது ஆண்டி அடித்து சொல்கிறான், அந்த பொம்மை தான் இதெல்லாம் பண்ண வச்சுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கவுன்சிலர் இருக்கார், அவர்கிட்ட ஆண்டியை ஒப்படைச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவனை கூட்டிகிட்டு போய் கவுன்சில் கொடுத்தா அவன் சரியாகிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேரனுக்கு புரிய வச்சு அவங்க ஆண்டியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ கேரனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா கோவமாயிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சக்கி பொம்மையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொம்மை கிட்ட போயிட்டு என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போட்டு குளிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த பொம்மையை தூக்கி கெடாசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனில் போயிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொம்மை அவங்க வாங்கிட்டு வந்த பாக்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க, எடுத்து பார்த்தா அதுக்குள்ளேருந்து பேட்டரி கீழே விழுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸ்லேயே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதாவது பேட்டரிஸ் இதில் நாங்கள் கொடுத்துருப்போம், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இன்செர்ட் பண்ணியிருக்க மாட்டோன்ற விஷயத்தை அவங்க போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே கேரனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா இத்தனை நாளாக அந்த பொம்மை பேட்டரியே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கு. ஒரு வேளை ஆண்டி சொன்னது உண்மையாக இருக்குமோ சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட போயிட்டு மறுபடியும் என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க. பட் அது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அந்த பொம்மையோட சுயரூபத்தையே காட்டுறாங்க. உடனே கேரனோட கையை கடிச்சிட்டு அங்கேருந்து எகிதி குதிச்சு எஸ்கேப் ஆகிடுது. கேரனுக்கு பயங்கரமான ஷாக்கு, அப்போ ஆண்டி பொய்யெல்லாம் சொல்ல உண்மை தான் சொல்லியிருக்கான் போல சொல்லிட்டு அந்த பொம்மையை துரத்திட்டு போனான். அந்த பொம்மை லிஃப்ட் வழியாக தப்பிச்சு போயிட்டு. ஸோ இப்போ கேரன் உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் மைக் இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொம்மைக்கு ஆண்டி சொன்ன மாதிரி உண்மையிலே உயிர் இருக்குது, இதை பாருங்க என் கையை மட்டும் கடிச்சிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி இல்லாமல் அந்த பொம்மை பேசிகிட்டு இருக்கு, இப்போ கூட நீங்கள் நம்ப மாட்டீங்களான்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அதுக்கு மைக் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பாருங்க நடந்தது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது, பட் இப்படி ஏன் போய் சொல்கிறீங்க, போய் சொன்னதுனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ப்ரூஃபோட உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. இவருக்கும் ஒன்றும் புரியல, ஸ்டைடே இப்போ நம்ம கேரன் எங்கே போகிறாங்கன்னா, நம்ம கேரன் கிட்ட அந்த பொம்மையை ஒரு ஹோம்லெஸ் மேன் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஹோம்லெஸ் மேன் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த பொம்மையை நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க தனியாக வந்து அதை யூஸ் பண்ணிட்டு அந்த ஹோம்லெஸ் மேன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மைக் அங்கே வராரு. மைக்கு மூஞ்சிலே ஒன்று வச்சு அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அந்த ஹோம்லெஸ் மேனும் ஒரு இடத்துல பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு டாய் ஷாப்பில், அந்த டாய் ஷாப்பில் இருந்து தான் நான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்டோடனே மைக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் அவர் ஏன் ஷாக் ஆகுறாருன்னா, இவன் சொன்ன அதே இடத்துல தான், அந்த பிளாஸ்டான அதே இடத்துல தான் அந்த சார்லஸ் லீரே இறந்து போனான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கழுட்டு கும்பலை சேர்ந்தவன், அது நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மைக்குக்கு தெரியும். ஆண்டி இதே மாதிரி இந்த பொம்மை பேசுது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் செத்து கிடக்கும் போது அவன் பக்கத்தில் இந்த பொம்மை இருந்ததா இவரும் பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவரும் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால என்ன பண்ணுறாருன்னா, பார்க்லேவை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு, அதாவது நம்ம கேரனை. அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இவர் போயிட்டு அந்த சார்லஸ் லீரேயோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக காரில் ஏறி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி அவர் காரில் இருக்கும் போது தான் அந்த சக்கி பொம்மை, அதாவது அந்த சக்கி பொம்மைக்குள்ளே இருக்க சார்லஸ் லீரே நம்ம போலீஸ் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவர் காரை ஓடிட்டு இருக்கும் போதே அவர் கழுத்து நெரிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது.
ஒரு செகண்டில் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அது சாகடிக்கலான்னு வரும்போது நம்ம மைக் இருக்கார்ல அவர் ஷூட் பண்ணி அந்த பொம்மையை தள்ளி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொம்மையை அவர் தேடி பார்க்கும்போது அந்த பொம்மை அங்கே இல்லை, எங்கேயோ எஸ்கேப் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம மைக்கோட நம்ப ஆரம்பிச்சிடறாரு உண்மையிலே அந்த சக்கி பொம்மைக்குள்ள சார்லஸ் லீரா தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சக்கியை காட்டுறாங்க. அந்த சக்கி பார்த்தீங்கன்னா டாக்டர் டெத் அப்படின்ற ஒரு கல்ட்டு கும்பலை சேர்ந்த ஒரு ஆளை போய் மீட் பண்ணுது. ஸோ அந்த டாக்டர் டெத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸை முன்னாடியே தெரியும். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்புக்குள்ளே சோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கவர் தான். அதனால் சக்கியை பார்த்துட்டு நீ சார்லஸ் தானேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பண்ணிக்கிறாரு. அதுவும் ஆமான்னு சொல்லிடுது. இப்போ எதுக்காக இங்கே பார்க்க வந்த அப்படின்னு அந்த டாக்டர் டெத்து கேட்கும் போது இந்த சக்கி என்ன சொல்லுதுன்னா, நேற்று ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னை ஷூட் பண்ணான், அவன் ஷூட் பண்ணும் போது நான் ஹர்ட் ஆகிட்டேன். இந்த பொம்மைக்குள்ளே ஒரு ஸ்டஃப்பு மட்டும் தான் இருக்குது, அதாவது காட்டன் ஸ்டஃப். அப்படி இருக்கும் போது நான் எப்படி ஹர்ட் ஆனான்னு கேட்கும் போது அந்த டாக்டர் டெத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த பொம்மைக்குள்ளே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியோ அவ்வளோ டைமும் நீ அந்த பொம்மையோட கனெக்ட் ஆகிடுவ. முழுசாக நீ கனெக்ட் ஆகிட்டனா அந்த பொம்மைக்குள்ளே நிரந்தரமாக தங்கிடுவ, உன்னால் வேறு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது உன் சோலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு அந்த சக்கி இப்போ நான் என் உடம்புல இருக்க சோலை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்கும் போது அந்த டாக்டர் டெத்தும், நீ இந்த பொம்மை உடம்புக்குள்ளே புகுந்ததுக்கப்புறம் முதல் முதல்ல எந்த ஒரு பர்சனை நீ மீட் பண்ணியோ அந்த பர்சனுக்குள்ளே தான் உன்னோட சோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ தான் சக்கிக்கு புரிய வருது, அப்போ நம்ம ஆண்டியை தான் முதல்ல மீட் பண்ணோம், ஸோ அதனால் அவன் உடம்புக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரி, இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த சக்கி என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்க ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மையில் கத்தியை வச்சு குத்திடுது. இப்படி குத்தும் போது இங்கே டாக்டர் டெத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறந்து போயிடுறாரு. பிகாஸ் இந்த டாக்டர் டெத்து அவரோட சோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பொம்மைக்குள்ளே வச்சிருக்காரு. டேரக்டாக டாக்டர் டெத்தை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அவருக்கு எதுவுமே ஆகாது, பட் அந்த பொம்மை அட்டாக் பண்ணால் அவர் இறந்துருவார். பிகாஸ் அவரோட சோல் இந்த பொம்மைக்குள்ளே இருக்குது. அதை அந்த சக்கி தெரிஞ்சுக்கிட்டு அவர் போட்டு தள்ளிடுது. ஸோ இங்கே இந்த டாக்டர் டெத் இறந்த விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு தெரிய வருது. அதனால் மைக்கும் நம்ம கேரனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் முழுசாக சாகலன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கேரன் கிட்டே ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு, அந்த சக்கி டேரக்டாக உங்கள் பையனை தான் கொள்றதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம், அதனால் உங்கள் பையனை சீக்கிரமாக காப்பாற்ற பாருங்கள். அவன் மட்டும் அவனோட சோலை உங்கள் பையனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா அவனை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செத்துறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேரன் தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டியை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் மைக்கோட சேர்ந்து. ஸோ இப்போ ஆண்டியை தான் காட்டுறாங்க. ஆண்டிக்கு கவுன்சில் கொடுக்கறதுக்காக ஒரு அசைலமில் வச்சிருக்காங்க, ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சக்கி விருந்து. அந்த சக்கி வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்க உங்களுக்கு ஆட்டம் காமிச்சிட்டு அங்கே தப்பிச்சிடறான். சக்கி வந்து பார்க்கும்போது ஆண்டி இல்லைன்ற விஷயத்தை அதுவும் தெரிஞ்சுக்குது. அதனால் போகிற போக்கில் அங்கே இருக்க ஒருத்தர் போட்டு தள்ளிட்டு போயிடுது. ஸோ இப்போ நம்ம ஆண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போயிட்டு கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த இடத்துக்கு, அதாவது ஆண்டி வீட்டுக்கு தான் போயிருப்பான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சக்கியும் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ கையில் கத்தியை வச்சுக்கிட்டு சக்கி பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக தேடிட்டுருக்கு. அப்படி சக்கி தேடிட்டு இருக்கும் போது ஆண்டியும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு அந்த சக்கியை அட்டாக் பண்ணலாம் போகும்போது அது நைஸாக தப்பிச்சிடுது. இப்போ நம்ம ஆண்டியை துரத்திக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் நம்ம ஆண்டியை பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு போட்டுருது. ஸோ ஆண்டியும் பார்த்தீங்கன்னா மயக்க மயக்கையில் விழுந்துடுறான். ஸோ இதுதான் டைம்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்பெல்ல நம்ம ஆண்டி மேலே கேஸ் பண்ணுது, அதாவது தன்னோட சோலை ஆண்டி மேலே போக வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம கேரனும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மைக்கும் கரெக்டாக கேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வானத்தில் பயங்கரமாக இடி அடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அது சோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. யார் நம்ம மைக்கு உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டு கதுவை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ பாதியிலே ஸ்பெல்ல கேஷ் பண்ணி விட்டதுனால சக்கி பயங்கரமாக கோவமாயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் காலிலே ஒரு வெட்டு வெட்டிட்டு அங்கே தப்பிச்சு போயிடுது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு. சரி, எப்படியாவது அந்த சக்கியை நம்ம கொண்டுன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வலியை பொறுத்துக்கிட்டு கையில் கண்ணை வச்சுட்டு அந்த சக்கியை தேடிட்டு இருக்கும் போது மூஞ்சிலே ஒரு ஷார்ட் அடிச்சு அப்படியே அவரை மயக்கம் போட்டு வச்சிருது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கில் இருக்காங்களே அவங்க சக்கியை ஷூட் பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு தடவை தான் டேமேஜ் ஆகுது சக்கிக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஷூட் பண்ணும்போது புல்லட் இல்லை. அதனால் அந்த சக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கில் துரத்திட்டு வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கியை நம்ம பார்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி அந்த ஃபயர்லாம் எரியும்ல சிம்னி அந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வச்சு அதை எரிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அது விடமாட்டுது, அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டிக்கிட்ட சீக்கிரமாக மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சு இந்த சிம்னிக்குள்ளே போடு, அப்போ தான் அது எரிஞ்சு செத்து போய்டுன்றாங்க ஆண்டிக்கிட்ட. ஆண்டியை பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சிடறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்கி பயங்கரமான ஒரு நங்குருவத்தை போடுது. ஏய், நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்களாம் ஒன்று என் ஃப்ரெண்டு கிடையாது சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு அந்த சிம்னிக்குள்ளே நெருப்பு போட்டுறான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சிக்கிட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல அப்படியே விழுந்துருது. ஸோ அப்படியே தீஞ்சு கருகி போயிடுது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் மயக்கு இருக்காருல்ல அவருக்கு என்னாச்சு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அப்போ அவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வர சொல்லி நம்ம ஆண்டி கிட்ட சொல்றாங்க. ஆண்டியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துக்கிட்டு போய் பார்க்கும்போது அந்த சக்கி இந்த இடத்துல அந்த சக்கியே இல்ல. உடனே பாத்தீங்கன்னா ஆண்டி அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு போறான். அப்போ அந்த நம்ம ஆண்டியை அது காலை வச்சு தடுத்து கீழே விழ வச்சிருது. இப்போ நம்ம ஆண்டி திரும்பி பார்த்தா அந்த எரிஞ்சு போன உருவத்தோட சக்கி உயிரோட மறுபடியும் அந்த கத்தியை வச்சு ஆண்டி அட்டாக் பண்ணான்னு வரும்போது
நம்ம கேரன் இருக்காங்களே ஆண்டியை சீக்கிரமாக உள்ளே கூப்பிட்டுட்டு அந்த கதவை லாக் பண்ணிடுறாங்க. சரிடா இதை லாக் பண்ணியாச்சு அது வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் இன்னொரு கதவு இருக்குது. ஸோ அது வழியாக வரும்போது அதையும் போய் லாக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சக்கிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த கதவில் இருக்க உட்டை உடச்சிக்கிட்டு அந்த கத்தியை குத்துது. இங்கே கேரனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது அந்த கதவை திறந்துட்டு வந்துடுது. அதனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆண்டியை கூட்டிகிட்டு அந்த கதவு பக்கத்தில் அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அது கூட சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரன் கிட்ட கன்று இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சக்கியை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. அதாவது கை தனியாக கால் தனியாக எல்லாமே பார்ப்பட்டாக்கி அதை நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அதுவும் இறந்து போயிடுது, தலையும் தனியாக போயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வராது. அவர் மைக்கோட ஃப்ரெண்டு. ஸோ நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது அவர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அவருக்கு அதெல்லாம் சும்மா சில்லியாக தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த எரிஞ்சு போன சக்கியோட தலை இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பொம்மையை அவங்களை சாகடிக்க ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக நம்ம சக்கியோட உடம்பு மட்டும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்டு இருக்கார்ல அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. அந்த தலை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு சொல்லிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம மைக் இருக்கார்ல கரெக்டாக கன் எடுத்து அந்த பொம்மையோட செஸ்ட்லேயே சொல்கிறாரு. அந்த பொம்மை அப்படியே ரத்தம் செதறி செத்து போயிடுது. ஸோ மைக் சொல்கிறாரு இப்போவாச்சும் நீ நம்புறியான்னு சொல்லும்போது நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான், கேரன் கிட்ட நம்ம மைக் சொல்கிறாரு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இங்கே வந்து வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஆண்டியையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஆண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சக்கியோட தலையை மட்டும் பார்க்குறான். ஸோ அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது காய்ஸ் இந்த மூவி? இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1988 வந்த மூவி. அந்த டைமில் இவ்வளோ ஹாரராக ஒரு மூவி எடுக்க முடியுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் வந்த பெஸ்ட்டு ஹாரர் மூவி இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பெருசாக உண்மை இருக்காது அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல பர்ஃபெக்டான எண்டிங், ஒரு நல்ல ஹாரர் ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கூடிய சீக்கிரமாக நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ரேட்டிங் 8.1/10 கொடுப்பேன். ஸோ உண்மையிலே ஒரு செமையான த்ரில்லர் மூவி. 1988 வந்த மூவியில் இது நல்லா மூவி, அவுடேட்டடான மூவி தான். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது, பட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான மூவியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.